டெஸ்லா வேர்சஸ் பிஒய்டி ரொம்ப முக்கியமான மாணவ மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் பிளேடு பேட்ரி அப்படிங்கிறது தான் அது என்ன பிளேட் பேட்ரி டெஸ்லா யூஸ் பண்ணுறது லித்தியமைண்ட் பேட்ரியாக இருந்தது என்றால் பிஒய்டி கண்டுபிடித்து இந்த பிளேடு பேட்ரி அப்படிங்கிறது பேட்ரியனுடைய யுத்தத்தை எப்படி திசை திருப்பி இருக்கிறது செகண்ட் ஹேண்ட் கார் அதுவும் குறிப்பாக எலக்ட்ரிக் கார்கள் அப்படிங்கிறது விலை குறைவாக அதே நேரத்தில் பேட்ரிக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா இந்த பிளேடு பேட்ரி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை நம்முடைய மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ளும்போது இந்தியாவிலும் இதே மாதிரியான கண்டுபிடிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது அன்பு தமிழெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரிஸை டெர்னரி லித்தியம் பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெர்னரி லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறது பாசிட்டிவ் எலெக்ட்ரோட் இருக்குது பார்த்தீங்களா அது பாலிமர்ஸ் எந்த மாதிரியான பாலிமர்ஸ் கம்போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா த்ரீ மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று நிக்கல் கோபால்ட் அப்படி இல்லைன்னா மேங்கனீஸ் அப்படிங்கிறது தான் மேங்கனீஸ் அப்படி இல்லைனா அலுமினியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான பேட்ரிஸை டெர்னரி பேட்ரி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் அப்படிங்கிற பேட்ரி தான் நாம் இப்போ சொல்லக்கூடிய பிளேடு பேட்டரியினுடைய ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலே அதில் அறுபது சதவீதம் இந்த டெர்னரி பேட்ரிஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் இருந்துச்சு ஸோ ஒரு காலகட்டத்தில் இந்த டெர்னரி பேட்டரிஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நல்லது அது வந்து கூடுதல் டென்சிட்டி டென்சிட்டினா கூடுதல் டென்சிட்டினா என்ன அர்த்தம் கூடுதலாக நிறைய கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ரேஞ்ச் தரும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அப்படிங்கறது இந்த டர்னரி பேட்டரிஸ் அப்படிங்கறத பயன்படுத்தும் ஒரு நானூறு கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சை தரும் அதே நேரத்துல சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த டர்னரி பேட்டரிஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த மார்க்கெட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த எல்எஃப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய லித்தியமயன் ஃபாஸ்பேடு பேட்டரிஸ் அப்படிங்கறத பத்தியான ஒரு புரிதல் இருந்திருக்கும்ல அதனால தானே நம்ம லித்தியம் ஆயின் பேட்டரி தான் நல்லது அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த எல்எஃப்பி பேட்டரியினுடைய அந்த புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலி எல்எஃப்பி அப்படிங்கிற இந்த பேட்டரி எம்ஏஹெச் பர் கிராம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நூற்றி எழுபது தான் ஆனா அதே நேரத்துல இந்த என்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்னரி பேட்ரிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு எம்ஏஹெச் பர் கிராம் அப்படின்னு சொல்லலாம் சோ இரநூத்தி எழுபத்தி எம்ஏஹெச் பர் கிராம் அப்படிங்கிறதுக்கும் நூற்றி எழுபது எம்ஏஹெச் பர் கிராம் அப்படிங்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு இருக்கா அப்போ ஒரு கிராம்ல இரநூத்தி எழுபத்தஞ்சு எம்ஏஹெச் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய சைஸ் ரொம்ப இருக்கும் இதனுடைய டெர்னரி பேட்ரிஸ்னுடைய சைஸ் ரொம்ப இருக்கும் அதே அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரிஸை நம்ம எல்எஃபியை உருவாக்கணும்னா அதனுடைய சைஸ் ரொம்ப கூடுதலாக மாறிடும் சைஸ் கூடுதலாக மட்டும் இல்லை அதனுடைய எடையும் கூடுதலாக மாறிவிடும் அப்போ எடையும் சைஸும் கூடுதலாக மாறிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் கார்னுடைய ஹவுசிங்கே நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும் சொல்ல போனால் பெரிய கார் பட் அதே ரேஞ்சு தான் இருக்கும் பெரிய கார் ஆகும்போது அதனுடைய உதிரி பாகங்கள் அதனுடைய எடையும் கூட வாய்ப்புகள் இருக்கு இதனால மறுபடியும் மைலேஜ் அடி வாங்கும் இதுதான் எல்எஃபி பேட்டரிக்கும் இந்த என்எம்சி பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்னரி பேட்டரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த எல்எஃப்பி battery அப்படிங்கிறத இன்னும் என்னதான் நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு 5% increase வேணா கொண்டு வரலாம் 170 mAh per gram அப்படிங்கிறத கூடிப்போனா ஒரு 180, 190 mAh பர் கிராம் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொண்டு வர முடியும் அதுதான் maximum அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இந்த நேரத்தில் தான் ஃபுடி பேட்டரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு கண்டுபிடிப்ப உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறாங்க இந்த ஃபுடி பேட்டரி அப்படிங்கிற இந்த நிறுவனம் யாருடைய கிளை நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம்ல பிஒய் டி அந்த நிறுவனத்தினுடைய கிளை அமைப்பு அப்போ இந்த ஃபியூடி பேட்ரி அப்படிங்கிற அந்த நிறுவனம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்கோம் வடிவமைத்திருக்கிறோம் அப்படி வடிவமைத்த இந்த பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி கூட காம்படிட் பண்ணும் காம்பட்டீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேஃபஸ்ட் பேட்ரி இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறத அவங்க அறிமுகம் பண்ணுறாங்க பொதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது பேட்ரிகள் வெடித்து சிதறுவது தீப்பற்றி எறிவது பேட்ரி டீக்ரேட் ஆகிறது அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் மக்கள் மத்தியில் இப்போதும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான இன்னும் அதிகரிக்காமல் இருப்பதற்கான காரணம் அடுத்ததாக விலை கொஞ்சம் ஓவராக இருக்கும் செகண்ட் ஹேண்டும் அது செகண்ட் ஹேண்ட் அந்த அளவுக்கு விலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரீசேல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அவங்க பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பேட்ரியாக இந்த பிளேடு பேட்ரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஃபியூடி பேட்ரி அப்படி ஃபியூடி பேட்டரி சொன்ன உடனே மக்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் ப்ரூஃப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ப்ரூஃப் கேட்கும் தான் பிஒய்டி நிறுவனம் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறது அடுத்ததாக எங்களுடைய வாகனத்தில் இந்த பிளேடு பேட்டரியை தான் நாங்கள் வைக்க போகிறோம் ஸோ உலக மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி இந்த ஒரு அறிவிப்பு ஆல்ரெடி வாரன் பஃபட் அவர்கள் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க பிஒய் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான எலக்ட்ரிக் கார்களை ஒவ்வொரு வருஷமும் விற்பனை இருக்காங்க எழுபதுக்கும் அதிகமான நாடுகளில் பிஒயடி கார்கள் அப்படிங்கிறதுக்கு நேற்று கூட நிறைய பேர் சொன்னீங்களே சிங்கப்பூரில் இருக்குது பிரதர் மலேசியாவில் இருக்குது பிரதர் இப்படிலாம் எல்லா ஊர்களிலையும் பிஒடி இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போது இந்த இடத்துல பேட்ரி அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆல்ரெடி பேட்ரி யுத்தம் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் லித்தியமயன் டார்க் சைடு அப்படிங்கிறதும் இந்த பேட்ரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பாதிக்கிறது அப்படின்னும் கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய ப்ரைஸில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பேட்டரிக்காக மட்டுமே ஒவ்வொரு நிறுவனமும் ஸ்பென்ட் இருக்காங்க அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை அந்த பதிவுலாம் நம்ம பார்த்துருந்தோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மிக முக்கியமான பதிவுகள் தைரியமாக இந்த மாதிரியான பதிவுகளை மாணவ மாணவிகள்கிட்ட கொடுத்து அதை நான் உண்மையாக போய்யா ரிசர்ச் பண்ணி படி தெரிந்து கொள் தப்புனா விக்கிட்ட சொல்லி விக்கி திருத்திக் கொள்வான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தைரியமாக அதுக்கான கேரண்டியை நான் தரேன் ஏன்னா ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் மக்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த பிஓடி எல்எஃபி பேட்டரி பிளேடு பேட்டரி பற்றிலாம் நம்முடைய ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுவாங்க பட் இப்போதே நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய தலைமுறையினருக்கு நம்முடைய குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் அறிவார்ந்த சமுதாயமாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நாம் இப்போவே இந்த டாப்பிக்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிளேடு பேட்டரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ரிசர்ச் கேட் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேட்டரியினுடைய பெனிஃபிட் என்னவா இருக்கணும் மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க லாங் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது நீண்ட ஆயுள் வேணும் அடுத்ததா ஹையர் எனர்ஜி டென்சிட்டி மூணாவதா இம்ப்ரூவ்டு சேஃப்டி அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பிளேடு பேட்டரி அப்படிங்கிறது இது மூணையும் அச்சீவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி பொதுவாக நூற்றி எழுபத்தஞ்சு எம்ஏஹெச் பெர் கிராம் அப்படின்னு சொல்லி தானே எல்எஃபி பேட்டரியை உருவாக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிஒடி நிறுவனம் அதுக்கு தலைவராக இருந்தவர் ஒரு கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு வந்தார் பேட்ரி தான் அவருடைய எய்மாக இருந்துச்சு அதை வச்சு தான் அவர் பொழப்பை நடத்தி வந்தாரு அதன் பிறகு தான் அவர் கார் வாங்கினார் கார்னுடைய நிறுவனத்தை வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன பதிவில் பார்த்துட்டோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த எல்எஃபி பேட்ரி அப்படிங்கிறத ஒவ்வொரு ஷீட்டாக அதுக்கு தேவையான விஷயங்களை ஷீட்டு ஷீட்டாக மாற்றி அந்த ஷீட்டை ஒரு கேஸுக்குள்ளே கொண்டு வந்து செமையான ஒரு வடிவமைப்பை கொடுத்து அதுக்குள்ளே கேப் அதிகமாக இல்லாமல் அதை ஒரு மோல்டு பண்ணி அதுக்குள்ளே ஹீட் அதிகமாக வந்துச்சுன்னா தானாகவே டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரியான சர்க்கியூட் எல்லாமே ரெடி பண்ணி இந்த பிளேடு பேட்ரி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க பொதுவாக ஒரு பேட்ரி அப்படிங்கிறது சர்க்குலார் ஷேப்பில் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஹனிகாம் ஷேப்லாம் இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேட்ரிஸ் இருக்கும்போது இந்த ஷீட் வைஸாக எல்எஃபி பேட்டரியை பிரித்து அதனுடைய எனர்ஜி டென்சிட்டியை நாங்கள் அதிகப்படுத்தி விட்டோம் இட்ஸ் ஈக்குவல் டு லித்தியமையன் பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க சோதித்து பார்க்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க எஸ் இது அயன் பேட்டரி மாதிரியே கெபாசிட்டியுடன் இருக்கிறது என்பது தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாடல் த்ரீ எஸ்ஆர் அப்படிங்கிற காரும் மாடல் த்ரீ எல்ஆர் அப்படிங்கிற காரையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மாடல் த்ரீ எஸ்ஆர் அப்படிங்கிற பேட்டரியில ஐம்பது கே டபிள்யூஹெச் ஆனா அதே நேரத்தில் இந்த மாடல் த்ரீ எல் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுல எயிட்டி டூ கே டபிள்யூஹெச் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு ஒரே சைஸ் ஒன்னு ஐம்பது கே டபிள்யூஹெச் இன்னொன்னு எம்பத்தி ரெண்டு கேடபுள்யூஹெச் கிட்டத்த அறுபத்தி ரெண்டு சதவீதம் எனர்ஜி டென்சிட் அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு இந்த எல்லார்ல அப்ப இந்த ஒரு இஷ்யூ காரணமாக தான் எல் எஃப் பி பேட்டரி அப்படிங்கிறது பெயிலியர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் பிளேட் பேட்டரி வந்ததன் பிறகு 50 சதவீதம் மோர் எனர்ஜி டென்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க ஐம்பது சதவீதம் மோர் எனர்ஜி டென்ஸ் நூற்றி எழுபது எம்ஏஹெச் அப்படின்னு சொன்ன இடத்துல இரநூறு எம்ஏஹெச்சுக்கு மேலே ஒரு கிராமில் நம்மளால் இது உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க சரி அப்படின்னா லித்தியம் அயன் பேட்ரி இப்போல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா டென் டு எயிட்டி ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு வித்தின் செவன் மினிட்ஸ் போதும் அஞ்சு மினிட்ஸ் போதும் அப்படின்னு சொல்கிறோம்ல இதே மாதிரி கார் பேட்டரியும் லித்தியம் அயனில் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுமே அப்போ எல்எஃபி பேட்டரிக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பிளேடு பேட்டரி இருக்கு டென் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரை ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் அப்படின்னு சொல்றதையும் பிஓடி நிறுவனம் இங்கே உறுதியாக காண்பித்து கொடுக்கிறது அடுத்ததா ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரை இந்த பேட்டரி தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி டன் எடை இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கை இந்த பேட்டரி மேலே ஏறி இறங்க வைக்கிறாங்க ஸோ அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியதும் அதிகமான வெயிட்டை தாங்கக்கூடியதும் ஷேக் ப்ரூஃப் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல ஸோ வெப்பத்தை தாங்குகிறது வெயிட்டை தாங்குது அடுத்ததாக அதை பங்க்ஷர் பண்ணுறாங்க ஒரு நெய்ல வச்சுலாம் பங்க்ஷர் பண்ணுறாங்க ஸோ ஓட்டை உரிசல் ஓட்டையெல்லாம் விழும்போது தீப்பற்றி எரியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளேடு பேட்ரி அப்படிங்கிறது சேஃபஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க சரி இதனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் ப்ளஸ் சைக்கிள் ரீசார்ஜ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மைல்களை கடப்பது வரையிலும் இந்த பேட்ரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மைல்கள் அப்படின்னு சொல்லும்போது நேராக இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டெஸ்லா கார்களுடைய பேட்டரி கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் மைல்கள் மட்டும்தான் என்ன செய்யும் இந்த மாதிரி பேட்ரி அடுத்ததாக பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணணும் ஆனா இவங்க சொல்றது ஏழு லட்சம் மைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பேட்ரி டிகிரேடேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல ஒவ்வொரு பத்து வருடங்கள் அது கடந்து போக போக ஒரு பேட்டரியிலேருந்து டென் பெர்சன்டேஜ் டிகிரேடு மட்டும்தான் இந்த பிளேடு பேட்டரி உருவாகும் அப்படின்னும் ஆனால் அதே நேரத்துல லித்தியமைன் பேட்டரியாக இருந்தது என்றால் டெஸ்லாவினுடைய பேட்டரியலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய பேட்டரி பத்து வருடங்களுக்கு ஒரு முறை முப்பது சதவீதம் டீக்ரேட் ஆயிரும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ டீக்ரேடேஷன் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிளேடு பேட்டரியால் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரிக் கார்களுடைய செகண்ட் ஹேண்ட் எப்படி ஆகிருக்கும் ரொம்ப விலை வந்து சீப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பேட்டரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் அதிக நாள் ஓடும் ஸோ செகண்ட் ஹேண்ட் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்னுடைய அந்த ஒரு மார்க்கெட்டு புதுசாக பூம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ப்ரைஸ் இந்த பிளேட் பேட்டரி அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் எல்லாமே முடிச்சு இரண்டாயிரத்தி இருபதுல இவங்க அறிமுகம் செஞ்சாலும் அது வரையிலும் நூத்தி முப்பத்தாறு டாலர் பர் கேடபிள்யூஹெச் அப்படிங்கிற லெவல்ல இருந்த இந்த பிளேடு பேட்டரி அப்படிங்கிறது ஃபர்தரா குறைஞ்சி குறைஞ்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு டாலர் வரை நம்மளால சுருக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ ஒரு கேடபிள்யூஹெச்சுக்கு ஐம்பத்தஞ்சு டாலர் அப்படின்னு சொல்றது ரொம்ப மினிமலா எலக்ட்ரிக் கார்களுடைய அந்த பிரைஸையே கம்மி பண்றதுக்கான ஒரு பாயிண்டாகவும் பார்க்கப்படுகிறது இதுதான் பிளேட் பேட்டரியினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு வரலாறு ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருப்போம் இந்த பிளேட் பேட்டரியை பற்றி நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஸ்கூல் கிட்ஸ்கிட்ட இதை பற்றி கேளுங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நிறைய டெக்னாலஜியை பற்றி படிக்க சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்